Hi, hello friends. Welcome back to our channel, Mr. Jashwin. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். பூந்தி. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தறலாம். கடலை மாவு எடுத்துக்கறேன். சக்கரை, ஏலக்காய் இடிச்சு வச்சுக்கோங்க. முந்திரி, பாதாம், குங்குமப்பூ, ஃபுட் கலர். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த கப் அளவு 1/2 கப் நான் கடலை மாவு எடுத்துக்கேன். கொஞ்சமா வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கரைச்சு வச்சிரலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சி வரதான்னு பாத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும், ரொம்ப தண்ணியா வேண்டாம். சக்கரை பாவு ரெடி பண்ணிரலாம். அதனால 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்தி இருக்கறேன். sugar வந்து கடலை மாவு எடுத்த அதே ரேஷியோ எடுத்துக்கறேன் நானு. 1/2 கப் இதுல சக்கரை நல்லா கரையட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கு அப்புறம் நம்ம ஏலக்காய் பவுடரும் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். இதில இப்ப குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கிறத எடுத்துக்கலாம். சும்மா ஒன்னு ரெண்டுமா எடுத்து வச்சிருக்கிறேன். அப்பப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிரலாம். இப்ப pan ல நம்ம oil போட்டுறோம், அது நல்லா சூடாயிடுச்சு. இப்ப பூந்தியை பொரிச்சு எடுத்துறலாம். ஃபைவ் செகண்ட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் பொரியட்டும். இது ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்காதபடி நல்லா தள்ளி விட்டுறலாம். கரண்டி வச்சு இப்ப நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இந்த சக்கரை பாகுல போட்டுறலாம். இப்ப போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. பாதாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல தூவி விட்டுலாம். முந்திரி, பத்து நிமிஷம் சக்கரை பாகுல நல்லா ஊறட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம ஹோம்மேட் பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இது ஃபெஸ்டிவல் டைம்ல வீட்ல விசேஷங்கள் வச்சிருக்க நேரத்துல நீங்க செஞ்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இந்த டிஷ்ஷை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.